தலைப்புச் செய்திகள். அவசர கடன் உத்தரவாத திட்டம் மேலும் ஒரு மாதம் நீட்டிப்பு, மத்திய அரசு அறிவிப்பு, பொருளாதாரத்திற்கு புத்துயிரூட்ட மேலும் ஊக்குவிப்பு சலுகைகள், நிதித்துறை செயலர் அக்ஷய் பூஷன் பாண்டே தகவல். பீகாரில் நாளை 94 தொகுதிகளில் இரண்டாவது கட்ட வாக்குப்பதிவுகளுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார். நக்சல் பாதிப்புக்கு உள்ளான தொகுதிகளில் 4 மணி வரை மட்டுமே வாக்குப்பதிவு. நடப்பு நிதியாண்டில் தமிழகம் உள்ளிட்ட 16 மாநிலங்கள் மற்றும் 3 யூனியன் பிரதேசங்களுக்கு 6,000 கோடி ரூபாய் ஜிஎஸ்டி இழப்பீட்டை விடுவிக்கிறது மத்திய அரசு. நடப்பு கரீஃப் பருவத்தில் நெல் கொள்முதல் 2 கோடி மெட்ரிக் டன் அளவுக்கு அதிகரித்துள்ளது மத்திய அரசு. தமிழக அரசு பொதுத்துறை நிறுவன ஊழியர்களுக்கு தீபாவளி போனஸ் அறிவிப்பு, 2,91,000 தொழிலாளர்கள் பயனடைவார்கள் என தகவல். நாளை நடைபெறுகிறது அமெரிக்க அதிபர் தேர்தல். அதிபர் டொனால்டு டிரம்ப், ஜோ பிடன் தீவிர பிரச்சாரம். பொதிகை செய்திகளை யூடியூபில், தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.